இரண்டாம் தவணை கொரோனா நிவாரணமான 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை நாளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தது. இதனை தனது முதல் கையெழுத்தாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இட்டிருந்தார். தற்பொழுது இரண்டாம் தவணை கொரோனா நிவாரண தொகையான 2000 ரூபாயும் இந்த மாதம் வழங்கப்பட இருக்கிறது. இத்திட்டத்தை நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுதொடர்பான கூடுதல் தகவல் நம்முடைய செய்தியாளர் அன்பு செல்வனும் கேட்கலாம். அன்பு செல்வன், விவரம் என்ன? தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை பல்வேறு திட்டங்களை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதியினுடைய பிறந்த நாளான 3ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டங்கள் தொடங்கி வைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியாயிருக்கிறது. இதில் குறிப்பாக மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி வைக்கும் விதமாக நாளை தலைமைச் செயலகத்தில் மரக்கொண்டு ஒன்றை முதலமைச்சர் நடக்கூடிய நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது இருக்க கொரோனா சூழ்நிலையில் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது, அவர்களுக்கு தேவையான மளிகை பொருட்களை வழங்கும் விதமாக அதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். இதனை அடையாளமாக தொடங்கி வைக்கக்கூடிய விதமாக நாளை 14 வகைக்கான மளிகை பொருட்கள் நியாய விலைக்கடைகள் வழங்குவதற்கான திட்டத்தையும் நாளை தொடங்கி வைக்கிறார். இதற்கு முன்பாகவே கொரோனா நிவாரண தொகையாக 2000 ரூபாய் முதல் தவணையாக வழங்கப்பட்ட நிலையில் 2ஆம் தவணையாக வழங்குவதற்கான அந்த திட்டமும் தொடங்கப்பட இருக்கிறது. மேலும் மாத சம்பளமின்றி பணியாற்றக்கூடிய ஒரு சூழலில் கோயில் வழிபடக்கூடிய அர்ச்சகர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு 4000 ரூபாய் மற்றும் 10 கிலோ அரிசி, 13 வகையான மளிகை பொருட்கள் வழங்குவது உள்ளிட்டதற்கான அறிவிப்பு வழியாக இருந்தது. அந்த திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைக்கிறார். மேலும் கொரோனா தொற்றால் இருந்த பத்திரிகையாளர்களுடைய அவர்களுக்கான ஊக்கத்தை உதவி தொகையாக 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தப்பட்டது. மேலும் மருத்துவர் காவலர் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குதல் நிகழ்வுகளும் நடைபெற இருக்கிறது. மேலும் திருநங்கையர்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணிப்பதற்கான அனுமதி, மேலும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் பயனாளிகளுக்கான பலன்களை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு செல்வன், நாளை இது திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார் முதலமைச்சர். நாளை முதல் என்று வரை 2ஆம் தவணை கொரோனா நிவாரண நிதி வழங்கப்பட இருக்கிறது. இல்ல, குறிப்பாக இதற்கு முன்பாக நிவாரண தொகை உடனடியாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு டோக்கன்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. மேலும் நாளை தொடங்க இருப்பதன் காரணமாக உடனடியாகவே தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர டோக்கன் அடிப்படையிலேயே அந்த 2000 ரூபாய் 2ஆம் தவணை தொகையும் வழங்குவதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொண்டிருக்கிறது. நாளை அடையாளமாக தொடங்கி வைத்து நியாய விலைக்கடைகளில் டோக்கன் வழங்குவது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அன்பு செல்வன், டோக்கன் வழங்கும் பணிகளும் நாளை தொடங்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. முதல் தவணை நிவாரணம் இன்னும் பெறாதவர்களும் இந்த முறை 2ஆம் தவணையுடன் சேர்த்து பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? இது குறித்தான விவரங்கள் அது இருக்கிறதா? கண்டிப்பாக, தமிழக அரசை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு கொரோனா தொற்றின் காரணமாக நிவாரணத் தொகையாக 2000 ரூபாய் முதல் தவணையாகவும் அடுத்த கட்டமாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார். தற்போது 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சிலருக்கு இன்னும் கிடைக்காத சூழல் காரணமாக கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிந்தாலும் ஜூன் மாதத்தில் அவர்கள் அந்த தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என அரசானது அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் 2ஆம் தவணையாக 2000 ரூபாய் வழங்குவதற்கான திட்டத்தையும் முதலமைச்சர் நாளை தொடங்கி வைக்கிறார். தற்போது நியாய விலைக்கடைகளில் மாதாந்திர பொருட்கள் வழங்குவதற்கான டோக்கன் வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதன் காரணமாக அடுத்த கட்டமாக இந்த 2000 ரூபாய், அதாவது இது முதல் தவணையில் வாங்காதவர்களுக்கும் 2ஆம் தவணையில் வாங்குவதற்கான அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது என்பது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடுவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. அப்போது எந்த மாதிரியாக இந்த 2000 தொகை வழங்கப்படும், டோக்கன்கள் வழங்கப்பட்டு வழங்கப்படுமா உள்ளிட்டவற்றிற்கான தகவல்கள் அனைத்தும் அதில் வெளியிடப்படும். அன்பு செல்வன், கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு நாளை தமிழக அரசு சார்பாக தொடங்கப்பட இருக்கும் 5 திட்டங்கள் தொடர்பாக மேலும் ஒரு முறை விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக, ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவருடைய 97வது பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் நல்வாழ்விற்காக கொரோனா பாதிப்பு நிவாரண உதவித்தொகையான 2ஆம் தவணை ரூபாய் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், அதேபோல 14 வகையான மளிகை பொருட்கள் வழங்குவதற்கான திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் நாளை தொடங்கி வைக்க இருக்கிறார். கொரோனா பாதிப்பு நிவாரண உதவியாக 14 வகையான மளிகை பொருட்கள் வழங்குவதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார்.
அதன் அடிப்படையில் தான் இத்திட்டமானது தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. மேலும் கொரோனா நோய் தொற்று நிவாரணமாக அறிவிக்கப்பட்ட முதல் தவணையான 2000 ரூபாய் தொகை வழங்கப்பட்டது. அதில் பெறாதவர்களும் இரண்டாவது தவணையில் பெறும்பொழுதே சேர்த்து ஜூன் மாதம் பெற்றுக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இரண்டாவது தவணையான 2000 ரூபாய் வழங்க திட்டம். மேலும் தமிழ்நாடு அரசு அறநிலையத்தில் ஒரு கால பூசலில் இயங்கக்கூடிய 12,959 கோயில்களில் மாத சம்பளமின்றி பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு 14,000 அச்சகர்கள் இருக்கிறார்கள், பூசாரிகள் பணியாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு கால நிவாரண உதவியாக 4,000 ரூபாயும் 10 கிலோ அரிசி மற்றும் 13 வகை மளிகைப் பொருட்கள் வழங்குதல் திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார். கொரோனா நோய் தொற்றால் இறந்த பத்திரிகையாளர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அதாவது 5 லட்சமாக இருந்த தொகையானது 10 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட இருக்கிறது. மேலும் மருத்துவர், மருத்துவ பணியாளர்கள், காவலர்கள் மற்றும் நீதிபதிகள் ஆகியோருடைய குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். இதோடு மட்டுமல்லாமல் மக்களுடைய குறைகளை கேட்டறியக்கூடிய வகையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்ட பயனாளிகள் 10 நபர்களுக்கு அரசனுடைய பயன்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை காலை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய 10:30 நிகழ்வின் போது தொடங்கி வைக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.